சாயந்தரம் 7 மணி இருக்கும். அல்ஃபிரட் பார்க்கல சூழல் ரொம்பவே இனிமையா இருந்தது. மேகனாவோட முகத்துல ஒரு வித்தியாசமான சந்தோஷம் தெரிஞ்சது. இஷ்மித் தன்னோட கையில மோதிரத்தை வச்சுக்கிட்டு தரையில ஒரு கால் முட்டி போட்டுக்கிட்டு உட்கார்ந்திருந்தான். மேக்னா, இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன விஷயம் சொல்ல வந்திருக்கனோ அந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியும்னு நினைக்கிறேன். இத கேட்டுட்டு மேகனா இஷ்மித்தோட கண்களை பார்த்தா. அப்புறம் திரும்பி அந்த மோதிரத்தை அவ பார்க்க ஆரம்பிச்சா. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மேக்னா, அண்ட் ஐ லவ் யூ. நீ என்னோட லைஃப்ல வந்து இன்னும் என்ன சந்தோஷப்படுத்துவியா? இத கேட்டதும் மேகனாவோட கண்கள் சந்தோஷத்துல அப்படியே கலங்க ஆரம்பிச்சது. அப்புறம் அவ ஆமான்னு தலைய அசைச்சா. இஷ்மித் மேகனாவோட விரல்ல மோதிரத்தை போட்டு விட்டான். அப்புறம் அவன் அவளை இறுக்கமா கட்டி அணைச்சான். அப்பதான் திடீர்னு சில்லுன்னு காத்து வீச ஆரம்பிச்சது. அட, இந்த கிளைமேட் என்ன திடீர்னு மாறிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் விட்டு கொஞ்ச தூரத்துல ஒரு கருப்பு உருவம் தெரிஞ்சது. இருட்டுல அதோட சிவந்த நிற கண்கள் இவங்களை முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தது. அத பத்தி இவங்க ரெண்டு பேருக்கும் எதுவுமே தெரியாது. சரி, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே மட்டும் இல்லாம நம்ம லவ்வோட ஃபர்ஸ்ட் டேவும் கூட. சோ நம்ம டைம கொஞ்சம் குவாலிட்டியா ஸ்பென்ட் பண்ணலாம். இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போய் டின்னரை சாப்பிட்டாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஷாப்பிங் மால்க்கு மூவி டிக்கெட்டோட போனாங்க. இப்போ இவங்க ஹால்ல தான் உட்கார்ந்திருந்தாங்க. அப்ப லைட்ஸ் அணைஞ்சது. அப்புறம் ஃபிலிம் ஸ்டார்ட் ஆச்சு. இது ஹாரர் மூவி போல இருக்கு. ஆ, ஹாரர் தான் மை லவ். ஹால்ல வெளிச்சம் ரொம்ப கம்மியா இருந்தது. அப்பதான் சீட்டுக்கு கீழே இருந்து ஒரு பயங்கரமான கை வெளியே வந்தது. அப்புறம் அது மேகனாவோட காலை பிடிச்சது. அவ கத்திக்கிட்டே எழுந்து நின்னா. அட, என்னாச்சு மேகனா? மேகனாவோட வாயில இருந்து எந்த ஒரு வார்த்தையும் வெளியே வரல. அப்புறம் அவளோட இதய துடிப்பு அதிகமாச்சு. ஐம் சாரி, நீ ஹாரர் மூவி பாக்கும்போது இவ்ளோ பயப்படுவேன்னு எனக்கு தெரியாது. இல்ல, நான் அந்த ஃபிலிம பார்த்து இப்படி உன கத்தல. யாரோ சீட்டு கடையில இருந்து என் கால பிடிச்சாங்க. அது யாரா இருக்கும்? உனக்கு பின்னாடி இருக்கிற எல்லா சீட்ஸும் காலியா தான இருக்கு. பின்னாடி பார்த்துட்டு மேகனாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. சரி மேகனா, நாம இங்க இருந்து கிளம்பலாம். நான் உன்னை வீட்ல டிராப் பண்றேன். இப்போ இவங்க ரெண்டு பேரும் மாலை விட்டு வெளியே வந்து கார்ல ஏறினாங்க. இஷ்மித் டிரைவ் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் மேகனா அவன் பக்கத்து சீட்ல உட்காந்துக்கிட்டு இதையே யோசிச்சுட்டு இருந்தா. அதாவது, அவ அந்த ஹால்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அதெல்லாம் உண்மையா இல்ல அது வெறும் பிரம்மையான்னு யோசிச்சா. இஷ்மித் சொசைட்டிக்கு எதிர்க்க வந்து காரை நிறுத்தின உடனே அப்பதான் அவன் சொன்னான். உன்னோட வீடு வந்துடுச்சு மேகனா. வாட்ஸ் ராங் வித் யூ? இஷ்மித், அது என்னோட பிரம்ம மாதிரி எனக்கு தோணல. எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல. யாரோ என் பக்கத்துலயே இருக்காங்க. வீட்டுல நான் போய் தனியா இருந்தா எனக்கு இன்னும் பயமா இருக்கும். இங்க பாரு, இன்னைக்கு ராத்திரி நான் உன் கூட உன் வீட்லயே இருக்கேன். ஓகே? இத கேட்டுட்டு மேகனாவுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைச்சது. இஷ்மித் காரை சொசைட்டியோட பார்க்கிங்ல நிறுத்தினா. அப்புறம் ரெண்டு பேரும் மேகனாவோட பிளாட்டுக்கு போனாங்க. பெட்ரூம்க்கு போனதுமே இஷ்மித்துக்கு சீக்கிரமா தூக்கம் வந்துடுச்சு. அவனுக்கு பக்கத்திலேயே படுத்திருந்த மேகனா இப்பவும் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா. அதாவது, அவளோட கால்களை பிடிச்ச அந்த கை யாருடையது? மனசுல பயத்தோடையும் மைண்ட்ல குழப்பத்தோடையும் அவளுக்கு எப்ப தூக்கம் வந்ததுன்னு அவளுக்கே தெரியாது. மேகனா, மேகனா, எழுந்திரு, எழுந்திரு. அதை கேட்டதுமே மேகனாவோட கண்கள் திறந்தது. அவ முடிச்சு பார்த்தப்போ அவளோட பெட் ஒரு தரையில இருந்தது. அங்க ரொம்ப தூரம் வரைக்கும் வெறும் இருட்டு மட்டுமே தெரிஞ்சது. நான் எப்படி இங்க வந்தேன்? இஷ்மித், நீ எங்க இருக்க? அவ எழுந்தா தரையில கால் எடுத்து வச்சா. இப்ப அவ கொஞ்ச தூரம் தான் நடந்து போனா. அப்பதான் தரைக்குள்ள இருந்து ரெண்டு கைகள் வெளியே வந்தது. அப்புறம் அந்த கைகள் அவளோட ரெண்டு கால்களையும் பிடிச்சுக்கிச்சு. அவ திடீர்னு தரையில விழுந்தா. அப்புறம் இன்னும் ரெண்டு கைகள் வெளியே வந்தது. அப்புறம் அந்த ரெண்டு கைகள் மேகனாவோட தோள்களை இறுக்கமா பிடிச்சது. மேகனாவோட கைகளும் கால்களும் அப்படியே மாட்டிக்கிச்சு. அவ தன்னை தானே விடுவிச்சுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருந்தா. அப்பதான் அவ வயசு கொண்ட ஒரு பொண்ணு அவ கிட்ட வர்றத அவ கவனிச்சா. அந்த பொண்ணோட முகம் நீல நிறத்துல இருந்தது. கண்கள் செவந்த நிறத்துல இருந்தது. கை விரல் நகங்களும் நீளமாவும் கூர்மையாவும் இருந்தது. முகத்துல கோபம் எல்லைய தாண்டி இருந்தது. அவ கிட்ட வரத பார்த்து
இப்ப மேகனாவோட பயம் இன்னும் அதிகமாயிடுச்சு. விடு என்ன, அந்த பொண்ணு மேகனாவுக்கு பக்கத்துல மண்டி போட்டு உக்காந்தா. அவ தன்னோட கூர்மையான நகங்களால மேகனாவோட கைய கிழிக்க ஆரம்பிச்சா. இல்ல, தயவு செஞ்சு என்ன விட்டுடு. அவ மேகனாவோட ரெண்டு கைகளையும் ரொம்ப மோசமா காயப்படுத்திட்டா. அவளோட ரெண்டு தோள்கள்ல இருந்தும் பயங்கரமா ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சது. அவளோட உடம்பெல்லாம் பயங்கரமா நடுங்கிக்கிட்டு இருந்தது. அந்த பொண்ணு மேகனாவோட வயித்தையும் தன்னோட கூர்மையான நகத்துல கீற ஆரம்பிச்சா. காப்பாத்துங்க, யார் நீ, என்ன எதுக்காக எப்படி கஷ்டப்படுத்துற? நான் யாரா? நான் யார்னு உங்க அப்பா கிட்ட கேளு. சுரேஷுக்கு எல்லாம் தெரியும். இப்படி சொல்லிட்டு அவ மேகனாவோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சா. அப்பதான் மேகனாவுக்கு இன்னொரு குரல் கேட்க ஆரம்பிச்சது. மேகனா, எழுந்திரு, என்னாச்சு உனக்கு? அவ கண்ண திறந்தா. ஒளிச்சு பார்த்த போது அவ ரூம்ல இஷ்மித் கூட இருந்தா. அப்புறம் பயங்கரமா மூச்சு திணறி என்ன சொன்னான்னா, இஷ்மித், தன்ன வெளியே நீ என்ன முழிக்க வச்சுட்ட? எனக்கு ரொம்ப பயங்கரமான கனவு வந்தது. அதெல்லாம் ஓகேதான். ஆனா உன்னோட உடம்புல இந்த அடையாளங்கள்லாம் எப்படி வந்துச்சு? தூங்க போறதுக்கு முன்னாடி நீ நார்மலா தானே இருந்த? அவன் சொன்னதை கேட்டுட்டு மேகனா தன்னை கவனிச்சா. இது எனக்கு என்ன நடக்குது? இந்த காயத்தை அவ எனக்கு கனவுல ஏற்படுத்தினா, அப்புறம் இது எப்படி என் உடம்புல வந்தது? யார் இப்படி பண்ணது? நீ என்ன பேசுறன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நான் பார்த்தேன், யாருமே இல்லாத இடத்துல நடந்தேன். அப்புறம் பாக்குறதுக்கு ஒரு பயங்கரமான பொண்ணு தன்னோட கூர்மையான நகத்தால என்ன கீறிக்கிட்டு இருந்தா. அவ என் கழுத்தையும் நெரிச்சா. அப்பதான் நீ என்ன எழுப்பிட்ட. நீ சொல்றதுக்கு அர்த்தம் உன்னோட கனவுல உனக்கு என்ன அடிபட்டுச்சோ அதோட அடையாளங்கள் தானா இது? ஆமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இஷ்மித். இந்த விஷயத்த சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா இது ஏதோ கண்டிப்பா ஒரு ஆத்மாவா தான் இருக்கணும். ஆனா அது யாரு, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? என் அப்பா கிட்டே அவளை பத்தி விசாரிக்க சொல்லி அவ என்கிட்ட சொன்னான். அப்ப ஏதோ ஒரு விஷயத்த எங்க அப்பா என்கிட்ட மறைச்சிருக்காரு. நீ டென்ஷன் ஆகாத, நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கே உன்னோட அப்பாவை மீட் பண்ணலாம். அவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ரகசியத்தோட உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். ராத்திரி முழுக்க இஷ்மித் மேகனா கூட முழிச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறம் காலையில விடிஞ்சதும் அவன் தன்னோட அவளை கூட்டிக்கிட்டு சீதாபூருக்கு போனான். அந்த இடத்துலதான் சுரேஷ் இருக்காரு. அட மேகனா, நீ என்ன திடீர்? நீங்க மேகனா தனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்க அப்பா கிட்ட சொன்னா. அதை கேட்டதும் சுரேஷோட முகமே அப்படியே மாறி போச்சு. அப்புறம் அவரோட கண்கள்ல பயம் தெரிஞ்சது. அட கடவுளே, என்னால இத நம்பவே முடியல. அவ திரும்ப வந்துட்டாளா? ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கப்பா, அவளை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவ எதுக்கு எனக்கு காயத்தை ஏற்படுத்துறா? அவளோட பேரு அவந்திகா. இந்த விஷயம் எல்லாம் எப்ப நடந்துச்சுன்னா, உன்னோட அம்மாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் கழிஞ்சிருச்சு. எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல. மெடிக்கல் ரிப்போர்ட்டோட ரிசல்ட் படி குறை உன்னோட அம்மாவுக்கு கிடையாது, எனக்கு தான். இது ராத்திரி 12 மணி நேரம். தரையில அக்னி குண்டம் எரிஞ்சுகிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு தாந்திரிகர் உட்கார்ந்திருந்தாரு. ஒரு பொண்ண கை கால்லாம் கட்டி போட்டு உட்கார வச்சிருந்தாங்க. அப்புறம் வாயில துணிய கட்டியிருந்தாங்க. அவ தரையில ரொம்ப பயந்து போய் உட்கார்ந்திருந்தா. பக்கத்துல கையில கத்தியோட சுரேஷ் நின்னுகிட்டு இருந்தாரு. சுரேஷ்,
நீ இந்த பொண்ணை பலி கொடுத்துட்டு அதை இந்த குண்டலத்தில் போட்டு உன் தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்க. அதுக்கப்புறம் உன்னோட குறையெல்லாம் தீர்ந்து போயிடும். ஆனால் ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ, இந்த விஷயத்த பண்ணுறதுக்கு உன்னோட மனசு உனக்கு இடம் கொடுக்குதா? சுரேஷ் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அந்த பொண்ணோட தலையை வெட்டினாரு. உன்னோட வேலை முடிஞ்சது, இன்னும் ஒரே ஒரு வேலை தான் நீ செய்யணும். அது என்ன வேலை பாபா? இந்த பொண்ணோட ஆத்மா மறுபடியும் வர முயற்சி பண்ணும். உன்னோட முதல் குழந்தைக்கு 3 மாதம் ஆனதுக்கு அப்புறமா அவளை அமாவாசை ராத்திரி அன்னைக்கு நீ ஏன் கிட்ட இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்? அப்போ நான் இந்த பொண்ணோட ஆத்மாவை வர வைப்பேன். நீ உன்னோட கையாலேயே உன் குழந்தைய பலி கொடுக்கணும். அப்போதான் இந்த ஆத்மா பழிவாங்கிறது நிறைவடையும். அப்புறம் இவளுக்கு முக்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் உனக்கு என்னெல்லாம் குறைகள் இருக்கோ அது எதுக்கும் யாராலையும் பிரச்சனைகள் வராது. அப்புறம் உன்னோட குடும்பம் அவங்க வாழ்க்கையை ரொம்ப நிம்மதியாக வாழ்வாங்க. சரிங்க பாபா, குழந்தையே இல்லாமல் இருக்கிறதுக்கு பதிலாக நான் இந்த வேலையை கண்டிப்பாக செய்கிறேன். நான் என்ன யோசித்தேன்னா, நான் என்னோட முதல் குழந்தைய கண்டிப்பாக பலி கொடுக்கலான்னு நினச்சேன். அப்போதான அவந்திகாவோட ஆத்மாவுக்கு முக்தி கிடைக்கும், என்னோட குடும்பமும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீ பிறக்கும்போது உன்னை பெத்த உடனே உன்னோட அம்மா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டா. உன்னை கையில் வாங்கின உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு அப்பா அவளை எப்பவும் தன்னோட குழந்தைய பலி கொடுக்க முடியாது. 3 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாபா என் வீட்டுக்கு வந்தார். நீ இவளை பலி கொடுத்தே தான் ஆகணும், இல்லைனா இவளுக்கு 18 வயசான உடனே அதுக்கப்புறமா வர முதல் அமாவாசையில் அவந்திகா இவளை வந்து கொன்னுட்டு அவளோட பழியை தீர்த்துக்குவா. அப்போதான் இவளுக்கு முக்தி கிடைக்கும். இல்லை, என்னால் இவளை கொல்ல முடியாது, நான் இவளோட அப்பா. நான் இதை யோசிச்சு தான் தூரமாக இருந்தால் நீ பாதுகாப்பாக இருப்பேன்னு உன்னை சின்ன வயசுலேயே இந்த போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிட்டேன். ஆனால் நான் இதை யோசிக்கவே இல்லை, அவள் உன்கிட்ட இவ்வளோ தூரம் வருவான்னு நினைக்கல. அப்படின்னா இப்போ மேக்னாவை நம்ம எப்படி தான் காப்பாற்றுறது? நான் இப்போவே அந்த தாந்திரிகரை போய் பார்த்துட்டு வரேன். ஒருவேளை அவர்கிட்ட ஏதாவது வழி இருக்கலாம். இப்படி சொல்லிட்டு சுரேஷ் அவங்க ரெண்டு பேரையும் அதே இடத்துல விட்டுட்டு போயிட்டாரு. ராத்திரி நேரம் எப்படியோ கடந்துக்கிட்டு இருந்தது. மேகனாவோட மனசுலேயும் பயம் அதிகமாகிக்கிட்டே இருந்தது. ராத்திரி கிட்டத்தட்ட 11 மணி இருக்கும். வீட்டில் இருந்த லைட்ஸ் எல்லாமே தானாகவே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் அவந்திகாவோட அந்த பயங்கரமான சிரிப்பு அந்த அறையில் எதிரொலிச்சது. நான் உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கேன் மேகனா, உன்னை கண்டிப்பா நான் கூட்டிட்டு போவேன். அப்புறம் அவங்க முன்னாடி அவந்திகா வரத பார்த்தாங்க. உன்னால இவளை காப்பாத்த முடியாது, இப்படி சொல்லிட்டு அவ மேகனாவோட கைய பிடிச்சா. அப்புறம் அவளை தூக்கி ஜன்னல் வழியா வெளியே வீசினா. மேகனா ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு வெளியில போய் விழுந்தா. மேகனாவுக்கு பக்கத்துல கண்ணாடி துண்டுகள் செதறி கிடந்தது. அவந்திகா ஒரு கூர்மையான கண்ணாடி துண்டை கையில் எடுத்தா. அப்புறம் சொன்னா, உன்னை இதால குத்தி துடிக்க துடிக்க கொல்ல போறேன். அவந்திகா அந்த கண்ணாடி துண்டால மேகனாவை குத்த போனா. அப்ப இஷ்மித் மேகனா மேல போய் விழுந்தான். அப்புறம் அந்த கண்ணாடி துண்டு இஷ்மித்தோட இடுப்புல சுருகப்பட்டது. இந்த மஜ்னு மறுபடியும் வந்துட்டானா, அப்ப நீ முதல்ல செத்துப்போ, இப்படி சொல்லிட்டு அவ இஷ்மித்தோட இடுப்புல குத்திக்கிட்டே இருந்தா. அப்புறம் அவனோட இடுப்ப குத்தி ரணகலமாக்கிட்டா. இஷ்மித் ஒவ்வொரு குத்துக்கும் கத்தினான். ஆனா மேகனாவை விட்டு அவன் விலகவே இல்லை. அவன் மேகனாவை தனக்குள்ள முழுமையா பாதுகாத்து வச்சிருந்தான். அவந்திகா நில்லு. அவந்திகாவும் மேகனாவும் தாந்திரிகரை பார்த்தாங்க. தாந்திரிகரோட கையில சுரேஷோட வெட்டப்பட்ட தலை இருந்தது. அதுல இருந்து இப்பவும் ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்தது. அப்பா, சுரேஷ் அவனோட ஆத்மாவை அவனை தியாகம் பண்ணிட்டான். விதிப்படி உன்னோட பழி வாங்குதல் இதோட முடிவடைஞ்சிடுச்சு. நீ மேக்னாவோட உயிர் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உனக்கு இப்பவே முக்தி கிடைச்சிடும். இதை கேட்டுட்டு அவந்திகா தாந்திரிகர் கிட்ட போனா. அவ சுரேஷோட தலையை அவர்கிட்ட வந்து பறிச்சா. அப்புறம் அவனோட தலைய தரையில வீசிட்டு பிசாசு மாதிரி சிரிச்சா. அவ சுரேஷோட தலைய தான் காலால எட்டி உதச்சா. அதுக்கப்புறம் அவ அங்க இருந்து மறைஞ்சிட்டா.
என்னால எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அப்புறம் எனக்காக நீயும் எவ்வளவு வலிய தான் பொறுத்துக்கிட்ட. நீ உன் மேல பழிய போட்டுக்காத. ஒருவேளை இந்த கதையோட முடிவு இப்படிதான் இருக்கணும் போல. இஷ்மத் மேகனாவை கட்டி அணைச்சுக்கிட்டான். அப்புறம் மேகனாவும் அவனோட அரவணைப்புல அமைதியானா.